while he was still a long way off, his father saw him and was moved with pity. லூக்கா 15:20. தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகள், அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசு மா காவியத்திலிருந்து மிக அருமையான வார்த்தைகள் இந்த உவமைக்கானது. சொத்தே வந்து சொத்தை கேட்டது, சொத்தே வந்து சொத்தை கேட்டது, சொத்து தன்னையே தத்து கொடுத்தது, தத்து பெற்றதை வித்து எடுத்தது, சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. அவன்தான் சொத்து. சொத்துக்கு உரிமையான தந்தையிடம் எனக்கு சேர வேண்டியதை கொடு என்று காலம் கனியும் முன்னே கேட்டு வாங்கி பெற்று ஒரு பெரிய சாகசம் செய்தவனை போல சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று அந்த டயாஸ்போரா என்று அழைக்கக்கூடிய யூதர்கள் இல்லாத இடத்திலே, கட்டுப்பாடுகள் இல்லாத இடத்தில் இவன் சொத்தை முழுவதும் அழித்தான். அவனுடைய அவல நிலை பன்றிகள் தின்னும் நெற்றுக்களை கூட தின்ன முடியவில்லை. ஆகவேதான் அறிவு தெளிந்து இன்றே என் தந்தையிடம் செல்வேன் என்பதுதான் இந்த ஓமையினுடைய உச்சகட்டம். அதற்கு அடுத்து வருவதையும் நாம் அறிவோம். Mercy imitates God and disappoints Satan. St. John Chrysostom. இரக்கம் இறைவனை காட்டும், சாத்தானை ஏமாற்றும். மாண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, அவர் வழியாக பரம தந்தையும் சரி, இந்த இரக்கத்தை காட்டுவதால் தான் நாம் எல்லாம் வாழ முடிகிறது, அவருடைய அருளை பெற முடிகிறது. நாம் யாரும் இறைவனுக்கு அருகில் நிற்கவோ அவரை அண்டி செல்லவோ தகுதி உடையவர்கள் கிடையாது. நீசன் யான், பாவியன் நான், தூசிக்கு சமமானவன் என்றெல்லாம் நம்மை பற்றி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 8, ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர், உமக்கு முன்னால் நிற்பதற்கு நான் எம்மாத்திரம், தூசிக்கு சமமானவன், என்னையும் ஒரு பொருட்டாக நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி என்பதுதான் அந்த சங்கீதத்தினுடைய மிக சிறந்த கருத்து. The Father's love makes the dead son return to life. The Father's love makes the dead son return to life. தந்தையின் அன்பு இறந்து போன மகனுக்கு வாழ்வளிக்கிறது. அதைத்தான் நற்செய்தி சொல்லும். அந்த பெரிய மகன் பிணக்கிக் கொண்டு வெளியில் நிற்பான். இயேசு காவியத்தில் மறுபடியும் அவர் சொல்லுவார், இரண்டு முறையும் வீதிக்கு வழிந்தது அன்பு. முதலாவது ஊதாரி மைந்தனுக்காக வீதிக்கு வந்தார், இரண்டாவது தன்னோடைய இருக்கிற மூத்த மகன், அவனுடைய அன்பை பாருங்கள், நான் உனக்கு ஒரு அடிமையை போல வேலை செய்தேன், இரண்டு நண்பர்களுக்கு விருந்தான ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ கொடுக்கவில்லை, இந்த மகன், இந்த உம் மகன் சொத்தெல்லாம் அழித்து விட்டு வந்த பிறகு அவனுக்கு ஒரு பெரிய கண்ணுக்குட்டியே அடிக்கிறியே என்று அவனுக்கு வருத்தம். ஒரு மறைக்கல் வகுப்பில் இந்த ஓமையை சொல்லிட்டு டீச்சர் கேட்டாங்க, யாருக்கு வருத்தம், அவன் திரும்பி வந்ததுனால யாருக்கு வருத்தம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. டீச்சர் எதிர்பார்த்த கேள்வி மூத்த மகன் அண்ணன் என்று பதில் வரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பையன் என்ன தெரியுமா சொன்னான், பெரிய கண்ணுக்குட்டிக்கு அப்படின்னா, ஏன்னா அதானே சாவபோது. அந்த மாதிரி இந்த பெரிய கண்ணுக்குட்டியை நீ அடிச்சிட்டியே, நான் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கேட்ட எனக்கு கொடுக்கலையே என்று அப்பா மீது மூத்த மகனுக்கு கோபம். மறுபடியும் வீதிக்கு வழிந்தது அன்பு. ஆக இந்த இறை தந்தையினுடைய அன்பை ஊதாரித்தனமானது, இந்த ஓமையை ஊதாரி மைந்தன் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த அன்பை ஊதாரித்தனமாக கொடுத்தது தந்தை தான். ஆகவே தந்தையின் அன்பு இறந்து போன மகனுக்கு வாழ்வளிக்கிறது. கொரிடான் பூம். When we confess our sins,
God cast them into the deepest ocean, gone forever. Then God places his shine out there that says no fishing. அருமையான வார்த்தைகள். கடவுள் நமது பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, மன்னிக்கப்படும் பொழுது, அவற்றை என்றும் அழியும்படி ஆழ்கடலில் அமுக்கி விடுகிறார். அங்கு மீன் பிடிக்க தடை என்ற அறிவிப்பையும் வைக்கின்றார். இந்த பகுதிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நான் தேர்ந்தெடுத்த இந்த முத்துக்களை போன்ற இந்த மேற்கோள்களை எல்லாம் அடிக்கடி இப்பொழுது அதிகமாக வருவதை நான் படிக்கின்றேன். பல புத்தகங்களில் இறுதியிலே நான் இந்த கடைசியில் பரீட்சைக்கு தயார் பண்ணது போல ஒரு சில புத்தகங்களை காலையிலேயே பிரட்டி பார்ப்பேன். இன்னும் ஏதாவது கருத்து சேர்க்க முடியுமா என்றால் இந்த கருத்துக்கள் தான் மறுபடியும் வருகின்றன. மிக அருமையாக மீன் பிடிப்பதற்கு தடை என்று ஒரு போர்டு போட்டிருக்கோம். அது கீழே என்ன இருக்குன்னா, நம்முடைய பாவங்களை இறைவன் அமுக்கி வைத்திருக்கிறார், யாரும் அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு இரக்கத்தன்மை. நாம என்ன செய்வோம், குறை கண்ட இடத்தில் கூப்பாடு போடுதல், கேட்டியா சங்கதிய அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை பெரிதாக டாம் டாம் செய்து அந்த வீட்டின் பெயரை கெடுக்கிறோமே. பேரு நாம பக்த சபையில் இருக்கிறோம்னு பேரு, ஆனால் அங்கே நடக்கிற கூட்டத்தில எல்லாம் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் இப்படி, இந்த குடும்பத்தில் இப்படி என்று பெயரை கெடுக்கக்கூடியவைகள் தான் அநேக இடங்களில் நடக்கின்றது. ஆனால் இறைவன் பாருங்கள், இதை பற்றி ஒரு பொருட்டாக கூட கருதுவது இல்லை. அதுதான் ஒரு கதை உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும், கேட்டிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஒரு பாட்டி தினமும் வந்து பங்கு சாமியார்ட்ட சொல்லுமா, சாமி என் கனவுல சாமி வந்தார், இயேசு சாமி வந்தார் அப்படின்னு. அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம். தினம் தினம் இதே அதுக்கு பழக்கமாக போச்சு. தினமும் வந்து சாமியார்ட்ட, பங்கு சாமியார்ட்ட, சாமி என் கனவுல இயேசு சாமி வந்தார், சரி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பங்கு சாமியார் என்ன சொன்னார், சரி அடுத்த தடவை இயேசு வந்தார்னா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அடுத்த நாளும் பாட்டி வந்துருச்சு, இவருக்கு பக்குன்னு வயிற்றில் அடிச்சிச்சு, ஐயையோ இது ஏதாவது புது கதை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி. என்னம்மா இவர் முந்திக்கிட்டார், இப்போ இயேசு சாமி நேற்று கனவுல வந்தாரா, வந்தாரு சாமி, நான் சொன்ன கேட்டியா, கேட்டேன் சாமி, என்ன சொன்னார், அதெல்லாம் அவர் மறந்துட்டாரான் சாமி. அதுதான் உண்மை, கடவுள் நம் பாவங்களை மறந்து விடுபவர், மன்னிப்பவர், இரக்கம் நிறைந்தவர். இதுதான் அவருடைய தனித்தன்மை, நாம் அதையே பிடித்து கொண்டிருக்கிறோம். இது மனித பலவீனம், ஆனால் இறைவன் அப்படி அல்ல என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. There are three phases in the story of the prodigal son. We can identify ourselves with one, going away; two, coming to the reason and process of conversion; third, the return. ஊதாரி மைந்தன் கதை மூன்று நிலைகளை கொண்டது. நம்மை இவ்வாறு தொடர்பு படுத்தி கொள்ளலாம், பிரிந்து செல்லுதல், அறிவு தெளிந்து மனம் மாறும் நிலை, மூன்று திரும்பி வருதல். இதை மறுபடியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியாக இந்த ஊதாரி மைந்தன் ஓமை வரும், அப்பொழுது மறுபடியும் நாம் அதிகமாக சிந்திக்கலாம். The father does what the priest does in the sacrament of reconciliation. One, he welcomes his son back. Two, he forgives. He has shoes put on his bare feet, a sign that his son is no longer someone's slave. உப்புரவருச்சானத்தில் குரு செய்வதை தந்தை செய்கிறார். ஒன்று, தன் மகனை மீளவும் வரவேற்கிறார். ரெண்டு, மன்னிக்கிறார். அவனது வெறுங்காலில் காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அவரது மகன் மேற்கொண்டு அடிமை அல்ல என்பதன் அடையாளம். அந்த படத்தில் ஒரு சின்ன நாய்க்குட்டி பாருங்க, அது கூட மகிழ்ச்சி அடையும், ஐயோ நம்ம சின்ன எஜமான் வந்துட்டாரே மறுபடியும் என்று நாய்க்குட்டிக்கு சந்தோஷம் என்பதை அந்த ஒரு படத்தில் இருப்பதை பாராட்டி கிரிட்டிசிசம் சொல்லுவார்கள். இந்த அருமையான படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம். மூன்று, he reconciles him to the family. He puts a ring on his finger, a symbol of his total reunion with his family. Four, the father celebrates his son's safe return home with a banquet. We are invited for the Eucharistic celebration. குடும்பத்துடன் அவனை சமரசப்படுத்துகிறார், அவனது விரலில் மோதிரம் போடுகிறார். குடும்பத்துடன் சேர்வதனுடைய அறிகுறி. நான்கு, தன் மகன் நலமாக திரும்பியதை விருந்துடன் கொண்டாடுகிறார். தந்தை, நாம் திருவிருந்துக்கு, இந்த பந்திக்கு அழைக்கப்படுகிறோம். To err is human, to forgive is divine.
அலெக்சாண்டர் போப், தவறுவது மனித இயல்பு, மன்னித்தல் தெய்வீகம். ஐசக் ஆஃப் ஸ்டெல்லா, யுவர் ஐஸ் ஆர் த ஒன்லி டூ ஓப்பன் டு வாட் இஸ் அரவுண்ட் யூ அண்ட் வாட் பிலாங்ஸ் டு யூ, பட் லுக் விதின், சி யுவர் செல்ஃப், தேர் யூ வில் ஃபைண்ட் திங்ஸ் தட் ஆர் மச் மோர் ஷேம்ஃபுல். உன்னை சுற்றியுள்ளதையும் உனக்குரியதையும் காண உன் கண்கள் அகலத் திறந்திருக்கும், ஆனால் உன்னையே உனக்குள் பார்த்தால் மிக்க கேவலமானவற்றை காண்பாய். வருந்தி வருபவருக்கு வானகத் தந்தையின் இதய வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கிறது. ஆக இந்த அருமையான ஓமை, இயேசு கூறிய ஓமைகளில் பல ஓமைகள், அதில் மிகச்சிறந்தவைகள் ஒரு சில. ஒன்று இந்த ஊதாரி மைந்தன், அல்லது ஊதாரி தந்தை, அல்லது நல்ல சமாரியன், அந்த பாவியான பெண்ணை மன்னித்தல், இப்படி அருமையான இரக்க குணத்தை காட்டுதல். இந்த இரக்க குணத்தை காட்டுகின்ற நற்செய்தி எல்லாம் அதிகமாக லூக்கா நற்செய்தியில் தான் இருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு அந்த லூக்கா நற்செய்தி படிக்கும் போதெல்லாம் இறை தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். பி மெர்சிஃபுல் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் மெர்சிஃபுல். முழந்தால் இருப்போம், செபிப்போம். ஃபாதர், ஐ ஹவ் சின் அகேன்ஸ்ட் ஹெவன் அண்ட் அகேன்ஸ்ட் யூ, ஐ ஹவ் மெர்சி ஆன் மீ. தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கரணிகளை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, புகழ், தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எவ்வாறு நீர் இரக்கத்துடன் எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றீர், அவைகளை மறக்கின்றீர், எம்மையும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்கின்றீர், உமக்கே நன்றி, துதி, தோத்திரம். நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தூசிக்கு சமமானவர்கள். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்ற அருமையான பாடலை நாம் பாடுகிறோம். இவைகளெல்லாம் உம்முடைய இரக்கத்தை எமக்கு வெளிக்காட்டுகின்றன. அதனால் நாங்கள் இரக்கத்தை பெற்று இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கச் செய்திருளும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து அநேக பல வகைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டோம். அது ஒரு வகையில் மட்டும்தான், யூடியூப் என்ற ஒரு வழியிலே செல்லுகின்ற வகையில் அத்தனை மக்கள். அதை கேட்டு ஒரு சிலர், நாங்களும் இருக்கிறோம், எங்கள் ஊர் பெயர் வரவில்லையே என்று கேட்டார்கள் நேற்று தொலைபேசியில். அவைகளெல்லாம் டிவியிலே பார்க்கிறார்கள். டிவியிலே பார்ப்பதற்கு அதற்கு வேறு ஒரு சாதனம், டிஆர்பி ரேட்டிங் என்று ஒரு இயக்கம் செய்ய வேண்டும். அன்பொழி டிவியில் பார்ப்பவர்களும் இன்னும் ஒரு பக்கம். அதையும் நாம் கூடிய சீக்கிரம் ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்து மக்களுக்கு வைப்போம். இத்தனை பேர் நம்முடைய வழிபாடுகளில் பங்கேற்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவைகளை எல்லாம் அவர்கள் பெற்று அவர்களுடைய இடத்திலே இந்த தெய்வீக பிரசன்னத்தை கமழச் செய்து இன்னும் அநேகர் பங்கு பெறக்கூடிய வகையில் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக திகழ வேண்டும். மிக சிறப்பாக இந்த தவக்காலத்தில் உம்முடைய இரக்கம் எல்லோருக்கும் கிடைப்பதாக. இவைகளினால் நாங்கள் இன்னும் உமக்கு ஏற்றவர்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். எம் குற்றங்களை மன்னியும். இவைகளிலிருந்து மீண்டு, இவைகளை குறைத்து, குற்றங்களை குறைத்து, நிறைகளை வளர்த்து உமக்கு ஏற்றவர்களாக இந்த தவக்காலத்தில் செபம், தபம், ஈகை, நோன்பு இவைகளில் நாட்டம் கொண்டு இன்னும் அதிகமாக தியாகத்துடனும் தாராளத்துடனும் எங்கள் நேரத்தையும் எங்கள் எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் நீர் உதவியருளும். இந்த வேண்டுதல்கள் எனும் அநேகர் தொடர் வேண்டுதலாக திருப்பலி கருத்துக்கள், உம்மிடம் விண்ணப்பங்கள், இவைகளை சமர்ப்பித்தவர்களுக்கெல்லாம் உமது அருளை தாரும். இந்த தவக்காலத்தில் அவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்றோம். எனும் பல கருத்துக்களை வெளியில் சொல்லாதவாறு மனதில் வைத்து ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கிறவர்களையும் நினைவு கூறுகின்றோம். உம்முடைய திருப்பாதத்தில் அவைகளை வைக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக அந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவைகளை எல்லாம் இந்த தவக்காலம் முடிகின்ற நேரத்தில் எங்கள் பாவங்களை எல்லாம் எழுதி அவைகளை எரிக்க இருக்கின்ற சமயத்தில் இந்த விண்ணப்பங்களையும் உம்மிடம் பலியாக எரிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில்
இவளை எல்லாம் பெறுவதற்கும் அடைவதற்கும், துன்பங்கள் துயரங்கள் இவைகளிலிருந்து மீள்வதற்கும், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வேண்டிய சரியான தீர்வுகளை தருமாறும் செபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென், ஆமென்.